வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வறிக்கை நேற்று நாம் எதிர்பார்த்த வண்ணம் தீட்டப்பட்ட பகுதியில் கன நல்ல மழை பெய்திருக்கிறது ஒரு சில இடங்களில் ஒதுக்கி இருந்தாலும் அந்த மாவட்டத்தில் எதிர்பார்த்த மழை பெய்துவிட்டது ஒதுங்கி இருக்கும் இடமெல்லாம் கண்டிப்பாக இன்று பெய்யும் அதாவது நேற்று வண்ணம் திட்டப்பட்ட இடத்தில் இருக்கும் இடம் அந்த இடத்துல தான் பெய்யும் இந்த கிருஷ்ணகிரி கிழ மேற்கு மற்றும் தருமபுரி மேற்கு திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் ஈரோடு மாவட்டம் மேற்கு பகுதி இந்த பகுதியெல்லாம் வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து பருவமழை தீவிரமடை இருக்கிறது நாடெங்கும் பெய்ய இருக்கிறது இதை சொன்னால் தான் அடுத்தது நீங்கள் எரிஞ்சிருப்பீங்க இதை கேட்டுவிட்டு வாங்க பின்னாடி எல்லாம் சொல்கிறேன் இதில் எல்லா தகவலும் அடங்கியிருக்கு தயவுசெய்து சொல்கிறேன் வேதாரண்யம் டெல்டா மாவட்ட பகுதி மொத்தமாகவே யாருமே மழை பெய்தால் மட்டுமே பார்க்கிறீர்கள் தயவு செய்து தொலைபேசியில் அழைக்காதீர் கோவப்படுவேன் நான் நிறைய பேர் நினைக்கிறேன் கோபமே கிடையாது அதாவது தகவலை நீங்கள் அப்டேட்டை மாறுதலே அறிந்தால் அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் தொலைபேசியில் பொழுது இன்றைய நிலமுறை மட்டுமே அறி அளிப்பேன் மீண்டும் ஒரு பத்து நாள் கழித்து வந்தீங்கன்னா அது வந்து எவ்வளவோ இடல்ல இடையில் மாறி இருக்கும் எல்லாமே ஆகவே என் மீது குற்றம் சொல்லக்கூடாது விவசாயம் என்பது அன்றன்றைக்கு மாறுதலை வைத்து செய்யக்கூடியது அப்டேட் அதனால தான் வானிலை என்பது அப்டேட் சிறு சிறு மாறுதல் இருக்கும் மழை வந்து சொல்லியிருப்போம் ஒரு நாள் முன்னாடி பெய்யும் ஒரு நாள் பின்னாடி பையன் லேசான மழையுமா அது கனமழையாக மாறும் ஆகவே நாட்கள் எல்லாம் சரியாக இருக்கும் நாட்கள் மழை தொடங்கும் நாள் எல்லாம் சரியாக இருக்கும் பெய்யக்கூடிய இடம் அளவு தான் மாறி மாறி இருக்கும் ஆகவே இதையெல்லாம் எல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து அப்டேட்டை இணைந்துருக்கணும் இன்றைக்கி வானிலை அறிக்கை இப்போ கேட்டுட்ருங்களாவது தொடர்ந்து கேளுங்க நான் தினம் இதை அறிவிக்கிறேன் நான் இனிமேல் இன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருங்களாவது தினம் கேளுங்க உங்களுக்காக ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு இவ்வளோ நேரம் உழைக்கும் பொழுது உங்க உங்களுக்காக நான் உழைக்கும் பொழுது உங்களுக்காக அதுக்கு ஐந்து நிமிடம் பயன்படுத்த மாட்டீங்களா ஒரு ஐந்து நிமிடத்தை பயன்படுத்த மாட்டீங்களா இன்றைக்கு வானிலை கேட்பறாவது தினம் கேளுங்கள் தொலைபேசியில் அழைக்காதீர் அழைப்பு நான் வந்து கோபக்காரன் அல்ல உங்கள் நன்மைக்காக ஒரு சவுண்டாக சொல்கிறதுனால அப்படி கோபக்காரன் போல் தெரிகிறது தயவுசெய்து தொலைபேசியில் அழைத்து வானிலை அறிக்கை கேட்காதீர் அப்டேட் பாருங்கள் சந்தேகம் ஏற்பட்டால் மட்டுமே அப் நீங்கள் தொலைபேசியில் அழைக்கணும் கைபேசியில் அழைக்கணும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அறிக்கை இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது வானிலை அமைப்பு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி நேற்று ஒடிசா மற்றும் சட்டீஸ்கர் பகுதியில் அதே மேற்கு வங்க பகுதியில் கரை கடந்து தற்பொழுது சட்டீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேச பகுதியில் அதாவது சட்டீஸ்கர் மாநிலத்தை மையமாக வைத்து மத்திய பிரதேசத்தில் நுழைய இருக்கிறது இப்பொழுது அந்த நன்கு அமைந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கு அமைந்திருக்குது ஆனால் காற்றழுத்த தாழ்வு மண்டல தொட ஸ்டேஜ் தொடர அளவுக்கு இருக்குது ஆனால் அந்த மார்ஜினில் அந்த தீவிரத்தன்மையோட இருக்கக்கூடிய நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதி இது மேற்கு நோக்கி நகர்ந்து இது அப்படியே நம்ம ரெண்டாம் தேதி செப்டம்பர் ரெண்டு தான் ராஜஸ்தான் போய் பாகிஸ்தான் போகும்னு சொன்னோம் ஆனால் அதாவது கொஞ்சம் நொண்டி குதிரையாக மெதுவாக நின்று பெய்து கொண்டு போகக்கூடிய மழை தீவிரமாக இருக்கிறதுனால சுழற்சியோட வேகம் இருக்கிறதுனால வேகமாக நகருது அதாவது ஒரு தாழ்வு பகுதியாக இருந்ததுன்னா அது அப்படியே மெல்ல நகரும் நகர்ந்து செல்வது தாமதமடையும் சுழன்று செல்வது தாமதமடையும் தீவிரத்தன்மையா இருக்கிறதுனால செப்டம்பர் ரெண்டு வரைக்கும் அது ராஜஸ்தான் மற்றும் பாகிஸ்தானை நோக்கி நகரும் என்பது ஒரு மூன்று நாள் முன்கூட்டியே அதாவது இன்றைக்கு மத்திய பிரதேசம் கிழக்கு பகுதி நாளை மத் இன்றைக்கே மத்திய பிரதேசத்தோட மையப்பகுதி நாளை மத்திய பிரதேசத்தோட மேற்கு பகுதி அடுத்த நாள் வ வடக்கு பகுதி ராஜஸ்தானோட ராஜஸ்தானோட வடகிழக்கு பகுதி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் இடைப்பட்ட பகுதி அடுத்தது பாகிஸ்தான் என போய் முப்பத் முப்பதாம் தேதியே அது பாகிஸ்தானை அடைந்துவிடும் முப்பதாம் தேதியே பாகிஸ்தானை அடைந்துவிடும் அதன் பிறகு மு அதாவது இனிமேல் நகர 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 கர்நாடகாவோடய வடக்கு வடக்கு பகுதிக்கு அதாவது கோவாவிலேருந்து வடக்கு பகுதிக்கு கிடையாது கோவாவிலிருந்து கோவா மகாராஷ்டிரா குஜராத் கடற்கரையில் காற்று நுழையும் அதனால் அங்கே இனிமேல் கோ மகாராஷ்டிரா அதாவது மும்பை அதே போல் குஜராத் மாநிலத்தோட கடலோரப் பகுதி எல்லாமே அனைத்து மாநிலம் ஃபுல்லாகவே மகாராஷ்டிரா ஃபுல்லாகவே போல் கோவா ஃபுல்லாகவே அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா உள் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் பெரும்பாலும் அந்த சுழற்சியோட தெற்கு பகுதி அதாவது மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மற்றும் ராஜஸ்தானோட கிழக்கு பகுதி இதெல்லாமே கன மிக கனமழை வரக்கூடிய நாட்களில் பெய்ய இருக்கிறது இன்று தேதி இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரைக்கும் அப்படியே அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு பெய்ய இருக்கிறது இப்போ இந்த சிஸ்டம் தீவிரமடைஞ்சி அது உள்ளே போகிறதுனால ஆகுதுன்னா இப்போ ஆகிறது இப்போ வந்து நம்ம பச்சை வண்ணம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கீழே கன்னியாகுமரி கடற்பகுதி குமரிக்கடல் பகுதி அதாவது கடல் பகுதி மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதி மற்றும் பார்த்திங்கன்னா மாலத்தீவு கடல் பகுதி இலங்கையோட கடல் பகுதியெலாம் பச்சை வண்ணம் தீட்டப்பட்டு இருந்துச்சு அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் குமரிக்கடல் பகுதி இதெல்லாமே இப்போ பாருங்கள் பச்சை வண்ணம் இல்லை அதற்கு பதிலாக வண்ணம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா என்ன கொஞ்சம் காற்று தொடங்கி இருக்குதுன்னு அர்த்தம் வண்ணம் வந்திருந்துச்சுன்னா மஞ்சள் வண்ணம் வந்திருந்ததுன்னா காற்றோட வேகம் கொஞ்சம் கூடியிருக்குன்னு அர்த்தம் வண்ணம் இல்லாமல் இருந்ததுன்னா நார்மலான காற்று இருக்குது நிசப்தம் கிடையாது கொஞ்சம் கூடுதல் காற்று இருக்கிறது என்ற அர்த்தம் ஆகவே இப்போது தாழ்வு பா காற்று சுழற்சி தயாராகி கொண்டு இருக்கிறது வப்பம் உயர்ந்து விட்டது காற்று சுழற்சிக்கு தயாராகி கொண்டு இருக்கிறது வங்கக்கடலோட தெற்கு பகுதி வங்கக்கடலோட தென் தென்கிழக்கு பகுதி தென்மேற்கு பகுதி குமரிக்கடல் பகுதி மாலத்தீவு லட்சத்தீவு பகுதி மற்றும் கேரளா ஒட்டிய அரபிக்கடல் பகுதி இதெல்லாமே இவ்வளோ நாளாக காற்றே இல்லாமல் இருந்துச்சு காற்று இருந்துச்சு அதாவது ஒரு சிஸ்டம் எப்போ உருவானாலும் இங்கிருந்து காற்று அதிகமாக போய் கடல் வெப்பத்தை குறைக்கும் தணிக்கும் அப்படிப்பட்ட காற்று இல்லாமல் ஒரு காற்றோட போக்கு அதாவது எல்லாமே வரி வரிசையாக பாகிஸ்தானில் ஒன்றும் பாகிஸ்தானில் ஒன்றும் ராஜஸ்தானில் ஒன்றும் ஆப்கானிஸ்தானில் ஒன்றும் ஈரானில் ஒன்றும் ஓமனில் ஒன்றும் ஓமன் வளைகுடாவில் ஒன்றுமாக வரிசையாக தாடுநிலைகள் நீடித்த காரணத்தினால காற்றோட திசை போக்கு எல்லாமே வடக்கு அரபிக்கடல் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நீ நீடித்து கொண்டிருந்தது தெற்கு அரபிக்கடல் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று வந்து கொஞ்சம் வேகம் குறைந்திருந்தது சில இடங்களில் நிசப்தமாக இருந்தது தரைப்பகுதியில் மட்டும் வெப்பநிலை உயரும்பொழுது கடல் காற்று வரும்பொழுது கொஞ்சம் வேகமாக இருந்துச்சு சில இடத்துல கணவாய் பகுதியில் இப்போ இதெல்லாம் மாறி காற்று சுழற்சிக்கு முப்பத்தி தேதியிலிருந்து வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடல் மற்றும் அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் தெற்கு மத்திய வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் குமரிக்கடல் பகுதியிலெல்லாம் காற்று சுழற்சி அதேபோல் அரபிக்கடலோட கேரளா ஒட்டி அரபிக்கடல் பகுதி மாலத்தீவு பகுதி இதெல்லாமே காற்று சுழற்சிக்கு கடல்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன இதனால் முப்பத்தி ஓராந்தேதியிலிருந்து நாடெங்கும் காற்று சுழற்சி வெப்பச்சலனம் தென்மேற்கு பருவமழை என அனைத்தும் இணைந்த மழையாக பெய்ய இருக்கிறது அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பச்சலனத்துடன் இணைந்த காற்று சுழற்சி மழை மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தவரைக்கும் எல்லாமே மாலை இரவு மழை தான் எப்பொழுதுமே மாலை இரவு மழை பெய்தாலே அது பியூர் தென்மேற்கு பருவமழை கிடையாது வெப்பச்சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை வெப்பநிலை உயர்வு காரணமாக மாலை இரவு நேரங்களிலே தமிழகத்துக்கு வருவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் முப்பத்தி தேதியிலிருந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் மழை பெய்யிருக்கிறது சார் இன்னைக்கு என்னாச்சு சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இன்றிலிருந்து இது எதுக்குன்னா நீண்ட நாட்களாக மழையே இல்லை பெய்யவில்லை என்று மிகவும் வேதனைப்பட்டு பெய்யாது எதை சொன்னாலும் பெய்யாது என்ற நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கு முதல்ல மழை பெய்யும் என்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தால்தான் அறிக்கையே கேட்குறாங்க ஆகவே ஏதாவது இன்றைக்கு மழை பெய்யாதுன்னு சொன்னால் டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அவங்களுக்கு மழை பெய்ய போகுதுன்னு பின்னாடி ஒரு அறிவிப்பு கொடுக்குறோம் பார்த்தீங்களா அது அவங்க கேட்காமலே போயிடுறாங்க வெறுப்புடன் ஆகவே இதை மழை பெய்யும் என்ற ஒரு தகவலை சொல்லிவிட்டு தான் இன்றைய வானிலை அறிக்கைக்கு வருகிறேன் இன்றைய வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் டெல்டா மாவட்டம் அதாவது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மழை திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை அதே போல் தென்காசி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை அதே போல் விருதுநகர் சதுரகிரி பகுதியிலேயே கனமழை நீடித்து நின்ற மழை நாம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த கனமழை வந்து சதுரகிரி பகுதியில் நீடித்தது கொடைக்கானல் மலைப்பகுதியில் நீடித்தது திண்டுக்கல் மாவட்ட பகுதியில் நீடித்தது நாம் சொல்லியிருந்தோம் எங்கே சொல்லியிருந்தோம்னா விருதுநகர் தேனி திண்டுக்கல் மதுரையை மையமாக வைத்த இந்த கொடைக்கானல் மற்றும் இந்த சதுரகிரி இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை கொடுத்துருக்கிறது அதுதான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் கனமழையை கொடுத்துருக்கிறது சதுரகிரிலாம் மிக கொடுத்துருக்கிறது அதே போல் பழனி பெய்திருக்க வேண்டும் பெய்யாவிட்டால் இன்று நாளை பெய்தோ இன்று பெய்யும் இன்று நாளை கூட பெய்ய வாய்ப்பு நாளையும் வாய்ப்பு இன்று பெய்ய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக போல் பழனி ஓட்டஞ்சத்திரம் அதெல்லாம் நேற்று பெய்திருக்க வேண்டும் நிச்சயமாக திண்டுக்கல் பெய்திருக்கும் அதேபோல் உங்களுடைய தகவலை நான் பார்க்க முடியவில்லை மழை பெய்த இடங்கள் தகவலில் கண்டிப்பாக நேற்றைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பரு பெரும்பாலான இடங்களில் மழை பெய்திருக்கும் அதேபோல் கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் ஆங்காங்கே அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்றைக்கெல்லாம் ஆலங்குடியிலலாம் சுமார் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கும் சிவகங்கை மாவட்டத்திலும் பெரும்பாலான இடங்களில் மழை ராமநாதபுரம் மாவட்டம் பெரும்பாலான இடங்களில் மழை கனமழை கூட பெய்திருக்கிறது ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம்லாம் அதேபோல் டெல்டா மாவட்டங்களில் நுழைந்த மழை அது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரத்தில் பெய்து அப்படியே வடக்கே நன்னி நன்னிலம் குடவாசல் திருவாரூருக்கு வடக்கு திருவாரூர் பெய்திருக்க வேண்டும் தகவல் இல்லை நிறைய இடங்களில் பெய்திருக்கிறது ஏன்னா நீங்கள் நம்முடைய வானிலை அறிக்கையில் தான் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கதோட எங்கே மழை பெய்து என்ற தகவல் வந்து கொண்டே இருக்கின்றன தகவல்கள் வினாக்களும் எழுப்பிக்கின்றன அழுகை குரலும் மழை இல்லை என்ற வேதனை குரலும் வந்து கொண்டிருக்கின்றன மழை பெய்து என்ற மகிழ்ச்சி குரலும் வந்து கொண்டிருக்கின்றன ஆறுதலும் வந்து கொண்டிருக்கன வேதனைகளும் வந்து கொண்டிருக்கன ஆகவே இவை அனைத்தும் பார்த்தால் வானிலை அறிக்கையில் டைவெர்ட் ஆகுது என்பதனால் நான் அதை பார்க்கவே முடியவில்லை வாட்ஸ்அப் தகவலை ஆனால் அதே நேரத்தில் பெய்திருக்க வேண்டும் பல இடங்களிலே கும்பகோணம் அரியலூர் பெரம்பலூர் அதாவது தஞ்சை மாவட்டத்தின் வடக்கு பகுதி அதேபோல் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு எல்லாம் பெய்திருக்கும் கடலூர் பெய்திருக்கும் இன்னும் அரியலூர் பெரம்பலூர் இன்னும் சேலம் அது சேலத்தில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி அரிய அதே போல் சேலம் மாவட்டம் கிழக்கு பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுச்சேரி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை திருவண்ணாமலை வடக்கு பகுதி அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டையோட தெற்கு பகுதி திருவள்ளூர் மற்றும் சென்னை பகுதி கூட பெய்திருக்கிறது மற்றும் அதேபோல் குப்பம்பத்தை ஒட்டியுள்ள கிருஷ்ணகிரி பகுதி அதேபோல் தருமபுரி மாவட்டம் அதேபோல் இந்த பக்கம் பாப்பிரெட்டிப்பட்டியை ஒட்டி அரூர் பட்டிய பகுதியெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் அங்கெல்லாம் மழை பெய்திருக்கோம் இப்போது ஒதுக்கி இருக்கும் சில இடத்துல ஒதுக்கி இருக்கும் சார் என்ன ஆனால் அந்த மாவட்டத்தில் பெய்துருக்கும் எப்பொழுதுமே வெப்பநிலை அதிகமாக இடத்துல தான் முதல்ல பெய்யும் பெய்த உடனே அந்த பக்கத்து ஊரில் மேக உற்பத்திக்கு தடையாகும்படியான ஒரு குளிர்ந்த காற்று வீசின டக்குன்னு ஆஃப் ஆயிடும் ஆகவே அந்த இடங்களில் இன்றைக்கு வெப்பநிலை உருவா உயர்ந்து அந்த இடத்துல நேற்று நாம் அறிவிக்கப்பட்ட இடத்துல ஒதுங்கி இருக்கக்கூடிய இடத்துல டெல்டா மாவட்டத்தோட தெற்கு பகுதி இன்னும் பெய்யல ஒரே ஒரு நாள் வேதாரண்யன் கிராம வேதாரண்யன் நகரை விட்டு கொஞ்சம் முன்பகுதியில் மருதூர் ஆயக்காரன்புலம் பகுதியெல்லாம் பெய்திருக்க வேண்டும் ஒரு சில நாட்களுக்கு முன்பு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியில் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதியில் அங்கங்கே மழை பெய்திருக்க வேண்டும் அதே போல் இன்றைக்கு நேற்றைக்கு பார்த்திங்கன்னா மன்னார்குடி பகுதியில் மூன்று நான்கு நாட்களாக ஏமாற்றி கொண்டிருக்கிறது ஒரத்த நாடு இந்த பற்றி தஞ்சாவூருக்கு கிழக்கே தஞ்சாவூர் திருத்துறை பூண்டி இடைப்பட்ட பகுதி இந்த பகுதிக்கு இரண்டு மூன்று நாட்களாகவே ஏமாற்றி கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மழையாக சேர்த்து இன்று மாலை பெய்யும் டெல்டா மாவட்டத்திற்கு இன்று கூடுதல் வாய்ப்பு மழை வாய்ப்பு அதே போல் அனைத்து நேற்று வரைபடத்தில் வரை இருக்கக்கூடிய வரைபடத்தில் அதாவது இன்றைக்கி மீண்டும் சொன்னால் ஆடியோட லென்த் கூடிடும் நேற்றைய வரைபடத்தில் நேற்று நண்பகல் வரைபடத்தில் மழை பெய்யும் என்று குறிப்பிட்டிருந்த பகுதிகளில் இன்றைக்கு அதாவது ஒதுங்கி இருக்கும் இடங்களில் இன்றைக்கு பெய்யும் இன்றைக்கு பெய்யும் அதை வந்து பார்த்திங்கன்னா அதில் சேலம் கிழக்குண்டு சொல்லப்போனால் அதே இடம் தான் இப்போ சொல்லிட்டு வந்த அதே இடம் தான் இது எங்கே ஒதுக்குன்னா ஈரோடு மாவட்டம் கிழக்கு பகுதி சொல்லியிருக்கோம் அது இன்றைக்கி பெய்யும் அதே போல் அதே அதேபோல் திருப்பூர் மாவட்டம் வடக்கு ஓரம் சொல்லியிருக்கோம் அது இன்றைக்கு பெய்யலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு ஓரம் சொல்லியிருக்கோம் அது பெய்யலாம் உடுமலைப்பேட்டையோட தெற்கு பகுதி நேற்று பெய்யவில்லை இன்று பெய்யலாம் வால்பாறை பெய்யலாம் நீலகிரி மாவட்டம் பெய்யலாம் பாக்கி நம்ம கிழக்கு கடலோரம் எல்லா மாவட்டமுமே தென் மாவட்டம் கிழக்கு கடலோர மாவட்டம் அதே போல் சென்னை வரைக்கும் உள்ள வட மாவட்டம் டெல்டா மாவட்டத்தை மையமாக வகித்து இன்று மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் மையமாக வகித்து இன்று மழை இருக்கும் இன்று இருபத்தி ஏழாம் தேதி நீங்க நினைவு இருக்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி விட இந்த சுற்று மழை இருக்கும் என்று நீண்ட காலமாகவே அறிவித்திருந்தோம் எப்பொழுதுமே ஒரு தேதி சொன்னால் அந்த தேதியில் எப்பொழுதுமே பெரும் மாற்றம் இருக்காது ஒரு சில நாள் மாறும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இருபத்தி ஏழாம் தேதி நிறைவடையும் இருபத்தி எட்டு இருபத்தொன்பதும் இருக்கும் ஆனால் பரவலாக இருக்காது ஒரு சில இடங்களில் இருக்கும் அது வரைபடம் இணைத்திருக்கேன் பாருங்கள் மொத்தம் மூன்று நான்கு வரைபடம் இணைத்திருக்கிறேன் முதல் வரைபடத்தில் இன்றைய மழை எங்கே பெய்யும் என்ற வரைபடம் இணைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது வரைபடத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் மூன்று நாள் மட்டும் மழை பொழியும் இடம் குறைவாக இருக்கும் ஆனால் இருக்கும் எங்காவது ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் உறுதியாக இந்த இடத்தில் பெய்யும் என்று சொல்வது வந்து அன்றைக்கு மதியம் நண்பகல் அறிக்கையில் தான் சொல்ல நிச்சயமாக நாளை மழையை நாளை காலை நாளை நண்பகல் அறிக்கையில் தெரிவிக்கிறேன் ஆனால் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது மூன்று நாட்களும் மழைப்பொழிவு குறைவாக இருக்கும் என்று நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் உயரழுத்தம் விலகுகிறது என்ன சார் உயரழுத்தம் விலகுனா மழைப்பொழிவு குறையும் சொல்கிறீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது ஈரப்பதம் மிக்க காற்றை நிறையா சப்ளை பண்ணுறது அந்த ஈரப்பதத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை மேலே எழுப்புறது அதை குளிர்விக்கிறது இது எல்லாமே ஒரு வெப்பச்சல மழைக்கு சாதகமாக இருக்கும் அது இருக்கும் இடம் அமையும் இடத்தை பொறுத்து ஹை பிரஷர் இருந்தால் அந்த இடத்துல மழை பெய்யாது அதனால் பக்கத்து இடத்துக்கு குளிர்காற்றை அனுப்பும் பொழுது குளிர்காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை மேலெழுப்பி கடற்காற்று வந்து மாலை நேரங்களில் மழை பெய்யும் அந்த கிழ மேற்கு காற்று கூடுதலாக வந்தால் கடலுக்கு தள்ளிவிடும் மித மிதமாக வந்தால் மாலையே நிலப்பகுதியில் இருந்து கிழக்கு காற்று சந்தித்து மழையை கொடுக்கும் ஆகவே அந்த அமைப்பு என்பது விலகுகிறது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மூன்று நாட்களுக்கு மட்டும் இருக்கும் தீவிரம் குறைவாக இருக்கும் மழை பொழிவு பரவலாக இருக்காது ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே இருக்கும் மீண்டும் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியான அறிவிப்பு அதுதான் வருது முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து காற்று சுழற்சி உருவாகிறது காற்று சுழற்சி வந்தாலே ஈரப்பதத்தை கொண்டு வந்துவிடும் ஈரப்பதத்துடன் இணைந்த வெப்பச்சலன மழையை கொடுக்க இருக்கிறது ஈரப்பதம் வந்தாலே வெப்பச்சலன மழை தொடங்கிடும் காற்று சுழற்சி அப்படி படிப்படியாக தீவிரமாகும் முப்பத்தி ஒன்றாம் தேதி விட ஒன்றாம் தேதி பரப்பில் கூடும் ஒன்றாம் தேதி விட ரெண்டாம் தேதி பரப்பில் கூடும் ரெண்டாம் தேதி விட மூன்றாம் தேதி பரப்பில் கூடும் ஆகவே தொடர்ந்து பதினைந்தாம் தேதி இருபதாம் தேதி வரைக்கும் நாம் சொன்னோம்னால் அந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமடைதல் அணைகள் நிரப்பு மழை எல்லாமே நாம் ரெண்டாம் தேதியில் எதிர்பார்த்தது முப்பத்தி ஒன்றாம் தேதியே தொடங்கிறது காரணம் என்னென்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் வட இந்தியாவில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வேகமாக தீவிரத்தன்மை இருக்கிற காரணத்தினால வேகமாக பாகிஸ்தான் செல்றதுனால மு ரெண்டு நாள் முன்னாடியே அது மழையே தொடங்கி இருக்கிறது முப்பத்தி தேதியே ரெண்டாம் தேதிக்கு மேலே எதிர்பார்த்தது முப்பத்தி தொடங்கி தொடங்கிருக்கிறது ஆகவே உங்களுக்கெல்லாம் நாடெங்கும் நாடெங்கும்னா டோட்டல் டெல்லி முதல் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பக்கம் அருணாச்சல பிரதேசம் முதல் இந்த பக்கம் குஜராத் எல்லை வரைக்கும் பாகிஸ்தான் எல்லை வரைக்கும் ராஜஸ்தானோட பாகிஸ்தான் எல்லை வரைக்கும் உள்ள நாடெங்கும் இந்த முப்பத்தி தேதியிலிருந்து நல்ல மழை காத்திருக்கிறது ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் இல்லைனாலும் காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலன மழை தென்மேற்கு பருவமழை பரவலான மழை ஒரு இடத்துல குவிக்காமல் பரவலாக பெய்யக்கூடிய மழை அனைத்து மாநிலங்களுக்கும் பெய்யக்கூடிய மழை இப்போ அந்த மழை முப்பத்தி ஓராந்ததியிலிருந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு எங்கெல்லாம் நீங்கள் எங்களுக்கு மழை பெய்யவில்லை என்று எனக்கு வேதனை குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி குரலாக மாற மாற இருக்கிறது வரக்கூடிய முப்பத்தி தேதியிலிருந்து முப்பத்தி தேதியே உங்களிடத்தில் மழை பெய்து விடாது மீண்டும் அறிவிக்கிறேன் முப்பத்தி தேதி தொடங்குகிறது ஒரு சில இடங்களே முப்பத்தி தேதியிலும் அடுத்த நாள் ஒன்றாம் தேதி ஒரு சில இடங்களிலும் அடுத்தது ரெண்டாம் தேதி ஒரு சில இடங்களிலும் என பகுதியை ஒதுக்கி பெய்யாது இனிமேல் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பொள்ளாச்சி சுற்று வட்டாரம் மற்றும் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் அதேபோல் காற்றுப்பகுதியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் அனைத்து பகுதியிலும் அரிக்கல்பட்டியிலிருந்து பழனிலிருந்து ஒட்டஞ்சேத்திரத்திலேருந்து வடக்கே மூலனூர் மற்றும் கன்னிவாடி அப்படியே பார்த்திங்கன்னா கரூர் மாவட்ட பகுதி மற்றும் குண்டடம் பல்லடம் வெள்ளக்கோயில் காங்கயம் இப்படியே பார்த்தீங்கன்னா அவினாசிபாளையம் இப்படியே ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் கொடுமுடி சிவகிரி எல்லா இடமுமே அவினாசி அவினாசி உட்பட ஊத்துக்குடி உட்பட திருப்பூர் உட்பட ஈரோடு மாவட்டத்தின் அனைத்து இடங்களும் நாமக்கல் சேலம் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள் அதே போல் தேனி மதுரை புதுக்கோட்டை அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை பெய்யாத புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதி அதாவது திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதி திருச்சி திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் இணையும் பகுதி இதெல்லாமே எங்கேயாவது ஒதுங்கி இருந்தாலும் அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு பகுதி ஆகிய திசைமலை உபரி மற்றும் திருச்செந்தூர் அதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு பகுதியாகிய ராதாபுரம் கூடங்குளம் மற்றும் அப்படியே கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒட்டியிருக்கூடிய வள்ளியூர் ஆரல்வாய்மொழி பகுதி இன்னும் திருநெல்வேலி மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதி மழையே இல்லாமல் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் மழை பெய்யவில்லை அருப்புக்கோட்டை பகுதி அருப்புக்கோட்டை அதேபோல் விளாத்திக்குளம் பகுதி இன்னும் எட்டயபுரம் பகுதி இன்னும் பல இடங்களில் இன்னும் மழை எந்த இடத்திலிருந்து நீங்கள் பெய்யவில்லை என்று அதேபோல திருவண்ணாமலை மாவட்டம் அந்த செங்கத்துக்கும் வட மேற்கு வடகிழக்கு பகுதி அதாவது ஜவ்வாது மலைக்கும் தெற்கு பகுதி இதே போல அது எங்க எந்த இடத்துல இதுவரைக்கும் மழை பெய்யவில்லையோ அந்த இடங்களுக்கெல்லாம் மழை பெய்ய இருக்கிறது வரக்கூடிய முப்பத்தி ஓராம் தேதியிலிருந்து மீண்டும் அறிவிக்கிறேன் முப்பத்தி ஓராம் தேதியே உங்களுக்கு பெய்யாது அந்த பிரச்சனையை மழை இல்லை என்ற பிரச்சனையை முப்பத்தி தேதி ஒரு பதினைந்து இருபது சதவீதமும் அடுத்த நாள் ஒரு இருபது சதவீதமும் ஒரு ஐந்தாறு நாளில் அனைத்து இடங்களிலும் மழை பெய்துவிடும் என்பதை ஐந்தாம் தேதிக்குள் அனைத்து இடங்களிலும் மழை பெய்துவிடும் அதன் பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கேரளா கர்நாடகாவில் நல்ல மழை பெய்யும் அணைகளை நிரப்பும் ஆகஸ்ட் பதினைந்துக்குள் கண்டிப்பாக மேட்டூர் பவானிசாகர் ஆகஸ்ட் பதினைந்து குல் ஆகஸ்ட்டு பதினைந்து குல் அதாவது ரொம்ப நாள் போகாது அதற்கு முன்பே ஏதேனும் ஒரு நாள்லையே குறிப்பிட்ட சில நாட்களிலேயே நிரம்பும் போல் பரம்பிக்குளம் ஆழியாறு திருமூர்த்தி திருமூர்த்திக்கெல்லாம் பரம்பிக்குளத்துலேருந்து நிறைய தண்ணீர் திறக்கும் அளவிற்கு திறந்து விட்டு அங்கிருந்து வர அளவுக்கு நிறையா அதாவது பிரச்சனைகள் தீரும் அதே போல் அமராவதி நிரம்பி நிரம்பு நிலையில் திறக்கப்பட்டிருக்கிற நிலையில் மீண்டும் நிரம்பி இருக்கிறது அமரா மீண்டும் உயரம் இருக்கிறது நிரம்ப இருக்கிறது முல்லை பெரியாறு வைகை அதே போல் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அணை பெரியாறு முல்லை பெரியார் அணை அதே போல் இதெல்லாம் நிரம்பும் உள்ளணைகள் என்னென்னா அணைகள் இப்போ கவலைப்படாதீங்க அறவே மழை இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உயரும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வறட்டுப்பள்ளம் மற்றும் அந்தியூர் இந்த அந்தியூர் வறட்டுப்பள்ளம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா பெ பெரும் அந்த பெரு அந்த சின்ன சின்ன ஏரிகள் சிறு அணைகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது அது வரக்கூடியன்னா செப்டம்பர் பதினஞ்சுக்குள் இருக்கிறது உள் அணைகளாகிய திருவண்ணாமலை சாத்தனூர் அணை கிருஷ்ணகிரி அணை அதே போல் அணை இந்த சாத்தியார் அணை இன்னும் உப்பார் அணை எல்லாம் வடகிழக்கு பருவமழையில் நிரம்பும் இப்போவே நிரம்பவில்லை என்று எதிர்பார்க்காதே வடகிழக்கு பருவமழை தான் தமிழகத்தின் மழை தென்மேற்கு பருவமழை பிற மாநிலங்களுக்கான மழை இருந்தபோதிலும் வழக்கத்தை விட கூடுதலான மழைதான் தென்மேற்கு பருவமழை மழை பெய்திருக்கிறது தேவையில்லாமல் அணைகள் நிரம்பவில்லை நிலத்தடி நீர்மட்டம் உயரவில்லை என்று தேவையில்லாத அதாவது அறியாமல் புரியாமல் கவலை ஏற்படுத்தி கொள்ளாதீர் ஆகவே தயவு செய்து இருக்கும் மழையை கடந்த ஆண்டை விட சிறப்பான மழை பெய்திருக்கிறது என்றது என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த இருப்பதை வைத்து செய்வோம் தேவையில்லாத மனத்து மனதுக்குள்ள அதாவது பிரச்சனைகளை ஏற் ஏற்படுத்தி கொண்டு கொண்டிருக்காதீர் வட இந்த செப்டம்பர் முதல் மிகவும் சிறப்பான மழை இருக்கிறது அக்டோபர் பதினேழு முதல் வடகிழக்கு பருவமழை இருக்கிறது அதற்குப் பிறகு ரெண்டு வருஷத்துக்கு அதாவது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையும் அடுத்த ஆண்டு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகளும் இரண்டு ஆண்டுகளுக்கு மூன்று பருவமழைகளும் இப்பொழுது செப்டம்பர் முதல் என்றலாம் எனலாம் ஆகவே பருவமழைகள்லாம் சிறப்பாக இருக்கின்றன அவை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை மழைநீரை சேகரித்தல் தயவு செய் தயவு செய்து சொல்கிறேன் ஒவ்வொரு துளி நீரையும் நிலத்தடியில் செலுத்துங்கள் பண்ணை குட்டையில் சேமியுங்கள் வாய்க்கு சிறு சிறு ஓடைகளில் அனுப்பி ஆற்றுக்கு அனுப்பாதீர் தயவு செய்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு இப்பொழுது புரியாது ஆனால் இப்பொழுது மழை தண்ணீரை ஆற்றிலேயே எங்கேதோ கடலில் விட்டுவிட்டு செல்வகுமாரை தான் கேட்பிரீர்கள் காய்ந்து கிடக்கிறது காய்ந்து கிடக்கிறது எப்போது மழை பெய்யும் என்று உங்களிடம் மாட்டிக்கொள்வது நான் மட்டும் என்பது எனக்கு இறுதி காலம் வரைக்கும் எனக்கு நன்றாக தெரியும் நீங்கள் ஒவ்வொரு பயிர் செய்தாலும் அந்த பயிருக்கு ஒரு ஒரு சிஸ்டம் உருவானால் ஒரு பத்து நாள் காற்று சுழற்சியாக இருந்தாலும் சரி அது புயலாக இருந்தாலும் சரி திசை மாறி செல்லும்பொழுது காற்றும் திசை மாறி செல்லும் கடல் காற்று நுழைந்தால்தான் தான் மழையை கொண்டு வரும் காற்று சுழற்சியாக புயலை ஒருத்த ஒரு சிஸ்டமாக எங்காவது விலகிச் செல்லும்போது என்னாகும் காற்று அதோட போயிடும் அப்போ என்னாகும் கடல் கடற்காற்றை அல்லது ஈரப்பதமான காற்றை நிலப்பகுதிக்குள்ளே கொண்டு வந்தோ தான் மழை பெய்யும் அப்படி பொழுது ஒரு பத்து நாள் திடீரென்று இடைவெளி கொடுத்தால் அப்பொழுது வானத்திலிருந்து நாம் எப்படி மழை எதிர்பார்க்க முடியும் அதற்கு நாம் கைவசம் தண்ணீர் இருக்க வேண்டும் அந்த தண்ணீரை நாம் சேமிப்போம் மழைநீரை நிலத்தடியில் சேமிப்போம் பண்ணைக்குட்டையில் சேமிப்போம் ஆகவே தயவுசெய்து இயற்கையை பாதுகாப்போம் மரம் வளர்ப்போம் மழைநீரை சேகரிப்போம் இன்றிலிருந்து அதை முடிவெடுப்போம் தயவுசெய்து செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய மழை நேற்று வரைபடம் மதிய அறிக்கையில் சொல்லப்பட்ட அதே பகுதிகளில் தான் நேற்று பெய்யாத இடங்களில் இன்றைக்கு பெய்யும் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது முப்பது மழைப்பொழி இடம் குறைவாக இருக்கும் ஆனால் பெய்யும் ஆங்காங்கே முப்பத்தி ஒன்றிலிருந்து பரவலாக பெய்ய தொடங்கிவிடும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நிலக்கடலை விவசாயிகள் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி பகுதியில் நிலக்கடலை விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் எப்போ அறுவடை செய்ய அதாவது நிலக்கடலையும் முதிரவில்லை அடுத்த வாரம் அறுவடை செய்ய வேண்டும் அடுத்த வாரம் மழை தொடங்குகிறது தொடங்குகிறது என்கிறீர்கள் இப்பொழுது நிலக்கடலையும் முதிரவில்லை இப்பொழுது அடுத்தால் அது இப்பொழுது அறுவடை செய்தால் அதில் எந்தவித பலனும் கிடைக்காது அவ்வளவாக முது முழு பலனும் கிடைக்காது என்ற வேதனையில் இருக்கிறார்கள் அவருக்கெல்லாம் என்று சொல்கிறேன் அதாவது முழு பலனை கொடுக்கா அதாவது என்ன சொல்லலாம் முழு பலன் இப்பொழுது கிடைக்காது கிடைக்காது என்றால் அறுவடை செய்யாதீர் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இல்லைன்னா கூட தண்ணீர் தேங்கும் நிச்சயமாக வயலில் தண்ணீர் தேங்கும் நிலக்கடலை வயலில் தண்ணீர் தேங்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆனால் முழுவுக்கு பயனை கொடுக்காவிட்டாலும் இடையில் ஒரு நாள் அறுவடை செய்து அறுவடை செய்து நீங்கள் நிலக்கடலை மட்டுமாவது பாதுகாக்கும் அளவிற்கு இருக்கலாம் ஆனால் முடிந்தால் முதிர்ந்து விட்டால் முப்பதாம் தேதிக்குள் அறுவடை செய்யுங்கள் தாமதம் அடைந்தால் முப்பத்தி ஒன்றுக்குள் அறுவடை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு பிறகு ஒரு செப்டம்பர் மாதம் நான்கைந்து தேதிகளில் ஒரு சிஸ்டம் உருவாகி விலகி செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது ஓரிரு நாள் அந்த ஓரிரு நாள் இடைவெளி கிடைத்தால் அறுவடை செய்யலாம் ஆனால் அதற்கு முன் வயலில் தண்ணீர் தேங்கும் பிறகு வடியும் பிறகு அறுவடை செய்யலாம் இதையெல்லாம் நீங்கள் கணக்கில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்கள் வயல் உங்களுடைய நிலப்பகுதி உங்களுடைய உயரம் தன்மை நீர் தேங்கும் தன்மை உங்களுடைய பரு பயிரோட பருவம் பயிரோட முதிர்ச்சி தன்மை அறுவடை நேரம் இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் திட்டமிட்டு வேண்டும் நான் அவசரப்படுத்தினேன் அவ முன்கூட்டியும் அறுவடை செய்து விடாதீர் நான் சொன்னேன் என்று மழையிலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது ஆகவே மழைநீர் தேங்கும் ஆனால் எல்லா மழையும் பகல் மழையல்ல மா மதியத்திற்கு மேல் உருவாகும் மழை தான் மாலை இரவு மழை தான் அது தென்மேற்கு பருவ மழையாக இருந்தாலும் சரி அதுவும் மாலை இரவு மழை தான் மாலை இரவு அதிகாலை நேரங்களில் பெய்தான் பகலில் வெயில் காட்டும் பகலில் தெளிவாக இருக்கும் பகலில் மேகமோட்டம் இருந்தாலும் குழப்பி கொண்டு இருந்தாலும் ஒரு சில இடங்களில் தூரல் மட்டுமே காணப்படும் தவிர பகல் மழை அல்ல அதையும் புரிந்து கொள்ளுங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் போல் வேதாரண்யின் பகுதியில் இன்றைக்கு பெய்யக்கூடிய மழை வைத்து விதைத்து விடுங்கள் பிறகு விதைப்பதற்கு இப்போ முடியாத அளவிற்கு தண்ணீர் தேங்கும் அளவிற்கு முப்பதாம் முப்பத்தி ஓராந்தேதியிலிருந்து மழை இருக்கிறது ஆகவே முப்பத்தி தேதி வரைக்கும் காத்திருக்க வேண்டாம் முடிந்தால் இன்றைய விதைத்து விடுங்கள் முடியாவிட்டால் இன்றைக்கும் ஒதுக்கிவிட்டது ஒதுக்கிவிட்டது போதுமான தண்ணீர் இல்லை என்றால் முப்பத்தி ஓராந்தேதி பெய்யும் மழை வைத்து விதைத்து விடுங்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள் எல்லாமே உங்கள் கையில் தயவு செய்து தினசரி அப்டேட்டை கேளுங்கள் ஆடியோவை கேளுங்கள் உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி